ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறேன். வத்தல் குழம்பு தாங்க அது. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான வத்தல்லாம் எடுத்துக்கலாம். மாவத்தல் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தவரங்காய் வத்தல், அவரை வத்தல், கத்திரி வத்தல், இது நாலு வகை வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய் கிடைக்கும்போது நம்ம வாங்கி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக வேக வச்சு காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவையானப்ப எடுத்துக்கலாம். மாவத்தல் மட்டும் அப்படியே நறுக்கிட்டு உப்பு போட்டு காய வைக்கணும், தண்ணியில் போட வேண்டியதில்லை. காய் இல்லாத சமயத்தில் டக்குனு இதை எடுத்து நம்ம செஞ்சிடலாம், இது நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். இப்போ இந்த நாலு வத்தலையும் சூடான தண்ணியில் நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு நறுக்கிக்கிங்க, சின்ன வெங்காயமாக எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு பெரிய தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள் சேர்த்து. மொச்சை இல்லாட்டி கொண்டக்கடலை அதை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. மாவத்தில் புளிப்பு இருக்கும், அதனால் இந்த அளவு புளி எடுத்தால் போதும். இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிறேன். காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம் பூண்டு, அதோட கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அதில் சேர்த்துக்கலாம். வத்தல் போடும்போது அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு போட்டோன்னா வத்தல் நல்லா வரும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த வத்தலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அதில் குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி நான் இங்கே 4 ஸ்பூன் சேர்க்குறேன். அதோட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதோட புளித்தண்ணீர் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு வச்சுருந்த கொண்டக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். வத்த குழம்பு நல்லா கொதிச்சு அதில் உள்ள வத்தெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டி வேண்டாம். தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கறிவடகம் ஒரு 4-5 வடகம் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது. கறிவடகம் இல்லைன்னா வேண்டாம், சும்மாவே இறக்கிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த பாத்திரத்துலாம் நான் குழம்பை மாற்றிக்க போகிறேன். இது தாங்க செட்டிநாட்டு ஸ்பெஷல் மங்கு பாத்திரம். முன்னாடிலாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, நல்ல அழகான கலர்லாம் வரும். இப்போ இதில் மாற்றிக்கிறேன் நான் குழம்பை. இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகள்லாம் இந்த குழம்பு கட்டாயமாக செய்வாங்க.
வத்தக்குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.